ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போதைய விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி இங்கிலாந்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த உலகக்கோப்பை தொடரோடு சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறப் போகிறார் அப்படின்றோம். இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடும் கடைசி போட்டியை மகேந்திர சிங் தோனியின் கடைசி சர்வதேச போட்டி அப்படின்ற தகவலையும் ஒரு பிரபல செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் வரலாற்றுல ஒரு மிகவும் வெற்றிகரமான கேப்டன் அப்படின்னா அது மகேந்திர சிங் தோனி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இவர் இந்திய அணிக்காக 20 ஓவர் உலகக்கோப்பை, 50 ஓவர் உலகக்கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை அப்படின்னு அனைத்து விதமான ICC கோப்பைகளையும் வென்று கொடுத்திருக்காரு. இதன் மூலமா அனைத்து விதமான சர்வதேச கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் அப்படின்ற பெருமையும் மகேந்திர சிங் தோனி பெற்றிருக்காரு. இவருடைய தலைமையிலான இந்திய அணி டெஸ்ட் போட்டிகள்லயும் பல சாதனைகளை படிச்சு முதலிடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2007 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில சீனியர் வீரர்கள் அடங்கிய இந்திய அணி லீக் சுற்றோடு வெளியேறினாங்க. இனிமே இந்திய அணிக்கு உலக கோப்பை அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவுதான் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் போது இந்திய அணியில பல அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 2011 நடைபெற்ற உலகக்கோப்பையை இந்திய அணிக்காக வென்று கொடுத்தவர் தான் மகேந்திர சிங் தோனி. இவருடைய தலைமையிலான இந்திய அணி பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்காங்க. இருந்தாலும் கடந்த 2018 இவருடைய பேட்டிங் ரொம்பவே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அந்த ஆண்டு முழுவதும் ஒரு மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாரு. இருந்தாலும் இந்த 2019 ஆரம்பத்திலிருந்தே சில அதிரடியான ஆட்டங்களை வெளிப்படுத்தி தொடர்ச்சியான ஆயுசாதங்களை பதிச்சு மீண்டும் தன்னுடைய பழைய ஃபார்முக்கு வந்தாரு. அதே போல கடைசியில் நடந்து முடிந்த IPL தொடரிலும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி CSK அணிக்காக அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்திலும் இருந்தாரு. இந்த 2019 இங்கிலாந்தில் நடக்கும் உலகக்கோப்பை போட்டியில மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான வீரராகவும் பார்க்கப்பட்டாரு. ஆரம்பத்துல நல்லா விளையாடினாலும் இடையில ஒரு சில லீக் போட்டிகள்ல தற்போது மெதுவான ஆட்டத்தை வெளிப்படுத்தின காரணத்தினால அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இருந்தாலும் பல முன்னாள் வீரர்கள் எல்லாருமே மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவா தான் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மகேந்திர சிங் தோனி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கும் போதே அவர் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டு தன்னுடைய மரியாதையை நிலைநிறுத்திக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே போல தற்போது 38 வயது நிரம்பிய மகேந்திர சிங் தோனி இந்த உலகக்கோப்பை போட்டியோடு ஓய்வு பெற போகிறார் அப்படின்ற தகவலும் வெளிவந்துச்சு. அவர் கேட்டது போல தற்போது ஒரு பிரபல தனியார் செய்தி நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த உலகக்கோப்பை போட்டியோடு மகேந்திர சிங் தோனி தன்னுடைய சர்வதேச போட்டி வாழ்க்கையை முடிச்சுக்க போறாரு. இந்த உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி எந்த போட்டியில கடைசியா விளையாடுறாங்களோ அதுவே மகேந்திர சிங் தோனியோட கடைசி சர்வதேச போட்டியாகவும் இருக்கும். அதற்கான ரகசிய தகவலும் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அந்த செய்தி நிறுவனம் அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. எல்லாருமே மகேந்திர சிங் தோனி ரிட்டையர் ஆனார்னா அது இந்திய அணியில அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் வைக்கப்பட்டு தகுந்த மரியாதையோடு ஓய்வு முடிவு அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் தற்போது இந்த இங்கிலாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பையோடு அவரு ஓய்வு பெற போறார் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது அனைத்து ரசிகர்களுமே பெரிய அளவுல அதிர்ச்சியில் அளித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.